Hi friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு ஆன்மீக சேனல்ல என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா தீபங்கள் பற்றிய ஒரு விஷயங்கள் தான் பார்க்க போறோம். தீபம் ஏற்றுவதனால் என்ன மாதிரி நன்மைகள், என்ன கிழமையில என்ன மாதிரி தீபம் ஏற்றினால் என்ன பிரச்சனைகள் நம்மளை விட்டு போகும், அதை பத்தின ஒரு வீடியோ டீட்டெயில்டா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை தட்டிட்டு போயிடுங்க. அப்பதான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போது தினமும் வந்து வீட்டில் விளக்கேற்றுவது ரொம்பவே ஒரு நல்ல ஒரு செயல். கண்டிப்பாக வீட்டில் விளக்கேற்றி பழகிக்கிட்டோன்னா நமக்கு எப்போவுமே ஒரு குட் வைப்ரேஷன் நம்ம வீட்டிலே எப்போவுமே நிறைந்திருக்கும். காலங்காலமாக நம்ம முன்னோர்கள் நமக்கு தெரிவித்து சென்றுள்ளது ஒரு விஷயம் இது. அதே அடுத்து வீட்டில் எந்த விசேஷம் நடந்தாலும் விளக்கேற்றி சுவாமியை வணங்குவது வழக்கமாக நம்ம வச்சுருக்கோம். அது நம்ம எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு பழக்கம்தான். அதே போல் புதிதாக திருமணம் முடித்த வீட்டிற்கு வரும் மருமகளை முதலில் விளக்கேற்ற சொல்வதும் வழக்கமாக உள்ளது. அத்தகைய மகத்துவம் வாய்ந்த விளக்கின் தீபத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க என்றது ஒரு ஐதீகம். தீபம் ஏற்றுவதும் தீபலட்சுமியே நமோ நம அப்படின்னு நம்ம சொல்லிட்டு தான் ஏற்றணும். இதை மாதிரி சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எதற்காக தீபம் ஏற்ற வேண்டும், என்ன மந்திரம் கூறி வழிபட வேண்டும், எதற்காக வழிபடணும், என்ன கிழமைக்கு என்ன பிரச்சனை தீரும் என்பதை பற்றியெல்லாம் வந்து நம்ம இப்போது டீட்டெயில்டாக இப்போ நம்ம பார்க்கலாம். நமது ஆன்மீகத்தில் கலாச்சாரத்துடன் இரண்டரை கலந்த தீப வழிபாட்டை காலை மாலை இரண்டு வேளைகளிலும் வீட்டில் தீபம் ஏற்றி வைத்து நமஸ்காரம் செய்வது ரொம்பவே ஒரு நல்ல ஒரு விஷயம். தீய சக்திகள் யாவும் விலகி வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெருகும் என்பது ஐதீகம். நம்மை காக்கும் தெய்வத்திற்கு நன்றி சொல்லும் விதமாகவே விழாக்கள் எடுக்கப்படுகின்றன. அதே போல் வீட்டில் கோவில்களிலும் ஏற்றப்படும் தீபத்தை சிறப்பிக்கும் மாதமாக திருக்கார்த்திகை மாதம் திகழ்கிறது. இந்த மாதத்தில் அனைத்து நாட்களிலுமே திருவிளக்கேற்றி வழிபடுவது விசேஷம். முடியாவிட்டால் கார்த்திகை மாதம் வருகிற பரணி, கார்த்திகை, ரோகிணி ஆகிய மூன்று நட்சத்திரங்களின் நாட்களில் மட்டுமாவது வீட்டில் அல்ல தீபம் ஏற்ற வேண்டும். அடுத்தது கோவிலையும் ஏற்ற வேண்டும். இப்போ நம்ம தீபம் ஏற்றோன்னா, நம்ம தீபம் ஏற்றப்போ பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஒரு மந்திரம் சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி நான் இந்த சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், தீபம் ஏற்றக்கூடிய சொல்லும்போது மந்திரமும் ப்ளஸ் குளிர்விக்கும் போது சொல்லக்கூடிய மந்திரமும், அதை வந்து மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாகவே நம்ம வீட்டில் ஏற்றக்கூடிய தீபங்கள் பார்த்திங்கன்னா, நம்ம காலை மாலை இருவேளையும் தவறாமல் ஏற்றிடணும் கண்டிப்பாக. அந்த ஏற்றக்கூடிய தீபத்தில் பார்த்திங்கன்னா நெய் தீபம் வந்து ரொம்பவே சுபிக்ஷமானது, சகல சௌபாகங்களும் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். எல்லா நன்மைகளும் அந்த நெய் தீபம் மூலமாக நமக்கு நடக்கும். அடுத்தது நல்லெண்ணெய் தீபமும் மிகவும் சக்தி வாய்ந்தது, ரொம்பவே நன்மை வாய்ந்த ஒரு தீபம் தான். இந்த இரண்டு தீபமும் நீங்கள் வீட்டில் ஏற்றுவது ரொம்பவே விசேஷம். அல்லது நல்லெண்ணெய் நெய் இரண்டும் கலந்து நீங்கள் ஏற்றும்போது அதனுடைய பலன்கள் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே இரட்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது என்னென்ன கிழமைகளில் என்ன மாதிரி தீபங்கள் ஏற்றினால் என்ன நன்மைகள் நமக்கு கிடைக்குன்றதை பற்றி பார்க்க போகிறோம். அதில் முதல்ல பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை தீபம் ஏற்றுவதால் இதயம், வயிறு, ரத்தம், நரம்பு சம்பந்தமான நோய்கள் விலகும். நாத்திக எண்ணங்கள், தெய்வ நிந்தனைகள், பெரியோர்களை எதிர்த்து வாக்குவாதம் செய்வதனால் ஏற்படும் தோஷங்கள், பித்ரு பூஜைகளை விட்டுவிடுவதால் ஏற்படும் துன்பங்கள் ஆகியவை விலகும் என்பது சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து திங்கட்கிழமை. திங்கட்கிழமை தீபம் ஏற்றுவதால் மனக்கவலை, மனோவியாதி, நிம்மதியின்மை, பயம், தாழ்வு மனப்பான்மை, குழந்தைகளுக்கு ஏற்படும் குறை, வெள்ளை புள்ளிகள் போன்ற சரும நோய்கள் ஆகியவை விளங்கும் என்பது சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமையில் தீபம் ஏற்றுவதால் பெண்களுக்கு திருமண தடை ஏற்படுதல், செவ்வாய் தோஷம், முன்கோபம், அவசர புத்தி, பிடிவாதம், வார்த்தைகளால் பிற மனதை புண்படுத்துவது, ஜாதகத்தில் கேதுவினால் ஏற்படும் தோஷங்கள் ஆகியவை விலகும் என்பது சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது புதன்கிழமை. புதன்கிழமை தீபம் ஏற்றுவதால் படிப்பில் தடை, ஞாபக மறதி, பாடங்களில் ஆர்வமின்மை, மாணவர்களுக்கான சகவாச தோஷம், தீராத நோய்கள் ஆகியவற்றில் விலகும் என்பது சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது வியாழக்கிழமை. வியாழக்கிழமை தீபம் ஏற்றுவதால் ஆண்களுக்கு விவாகம் தடைபடுவது, குடும்பத்தில் மகிழ்ச்சியின்மை, புத்திர பாக்கியம் தடைபடுதல், தெய்வத்திடம் நம்பிக்கையின்மை, அச்சாரியர் குரு ஆகியோர்களுக்கு துரோகம் இழைத்தல், பெரியோர்களை அவமதித்தல், குழந்தைகளால் பிரச்சனைகள் ஆகியவை விலகும் என்பது சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை தீபம் ஏற்றுவதால் கணவன் மனைவி நெருக்கம் பாதிக்கப்படுதல், கடன் தொல்லைகள், மாங்கல்ய பலத்திற்கு சோதனை, பெண்களுக்கு குடும்பத்தில் ஏற்படும் மனவேதனைகள், பணவிரயம் போன்றவை விலகும் என்பது சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது சனிக்கிழமை. தீபம் ஏற்றுவதால் ஆயுள் ஆரோக்கியம், தீராத நோய்கள், தொழில் பிரச்சனைகள், பில்லி சூனியம், செய்வினை தோஷங்கள், வேலையில் நிரந்தரமின்மை, ஜாதகத்தில் ராகுவினால் ஏற்படும் தோஷங்கள் போன்றவை விலகும் என்பது சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது ராகுவினால் ஏற்படும் தோஷங்களுக்கு சனிக்கிழமையும்
கேதுவினால் ஏற்படும் தோஷங்களுக்கு செவ்வாய்க்கிழமை தீபமேற்றி வழிபடும் போது விசேஷ நன்மைகளை தரும் என்பது சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் தீபங்களை பற்றி பார்த்துடலாம். தீபத்தை தரையில் வைக்கக்கூடாது. காமாட்சியம்மன் விளக்கு என்றால் ஒரு பித்தளை தட்டு அல்லது தாமிர தட்டு அல்லது துவரம்பருப்பு அல்லது உளுந்து அல்லது மஞ்சள் கிழங்கு இதனை வைத்து அதன் மேல் விளக்கை வைத்து தீபமேற்ற வேண்டும் என்பது சொல்லியிருக்காங்க. குத்து விளக்கு என்றால் சிறிது வாழை இலையை வைத்து அதன் மேல் அரிசியை பரப்பி பச்சரிசியை அதன் மேல் குத்து விளக்கை வைத்து தீபமேற்ற வேண்டும். அடுத்தது விளக்கை பந்தம் போல புகை வரும்படி எரியவிடக்கூடாது. அடுத்தது கடலை எண்ணெயில் விளக்கு ஏற்றுவது மகாபாவம், இதனால் வீட்டில் வம்சவிருத்தி இருக்காது. தெற்கு திசை தவிர்த்து மற்ற எந்த திசையிலும் தீபம் முகங்கள் இருக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, வீட்டில் பெண்கள் மட்டுமே விளக்கு ஏற்றுவது சிறப்பு. திருமணமான பெண்கள் விளக்கேற்றும் போது வளையல் மெட்டி புருவ மத்தியில் குங்குமம் நெற்றியில் வகுட்டில் குங்குமம் கண்டிப்பாக அணிந்திருக்க வேண்டும். தீபம் ஏற்றுவதற்கு முன்பு விளக்கு மஞ்சள் குங்குமம் சந்தனம் உடன் பூ சாற்றி அலங்காரம் செய்திருக்க அவசியம். அடுத்தது தீபம் ஏற்றும்போது கணபதி லக்ஷ்மி சரஸ்வதி குலதெய்வம் இஷ்ட தெய்வங்களை நினைத்து கொண்டே விளக்கேற்றுவது கூடுதல் பலனை கொடுக்கும். அடுத்தது விளக்கை அணைக்கும் போது வாயால் ஊதி அணைக்கக்கூடாது, மலர்களை கொண்டே அணைக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் விளக்கு குளிர வைக்கும் தூண்டில் அதை வைத்தே நீங்கள் அணைக்க வேண்டும். விளக்கு குளிர வைக்கக்கூடிய பித்தளை குச்சியின் கடையில் கேட்டாலே உங்களுக்கு கிடைக்கும். அது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது நாங்கள் டீட்டெயில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதை வைத்து அணைக்க வேண்டும். அணைக்கும்போது குளிர்விக்கும்போது விளக்கை நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் பார்த்திங்கன்னா, ஓம் சாந்த சொரூபிணி நமக, இதை சொல்லி தான் நம்ம விளக்கை குளிர வைக்கணும். நம்ம இப்போ இந்த வீடியோவில் விளக்கு பற்றின தீபங்கள் பற்றின டீட்டெயில் பார்த்துருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.